சங்க வேதநாய சாஸ்திரி அவர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பே இலங்கை தேசத்திற்கு யாழ்ப்பாணம் பட்டணத்திற்கு ஆண்டுடைய சுவிசேஷத்தை கொண்டு போனார். அவருடைய குளிர் அவர் பஜனை பண்ணுவார், கதா காலட்சேபம் பண்ணுவார். அந்த வழியில் ஆண்டவர் சிறந்த பக்தன், தென்னிந்திய திருச்சபையில் அவருடைய கீர்த்தனைகள் ஏறக்குறைய கீர்த்தனை புத்தகத்தில் ஆக்கிரமித்திருக்கிறது. பல நூல்களை என்ன சிறந்த கவிஞர், சுவிசேட கவிராயர், ஆஸ்தான கவி. அப்போ அவர் போகும் பொழுது அவருடைய வழித்தோன்றர்கள் இன்று வரை கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வர கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். பல ஆண்டுகளுக்கு முன் யாழ்ப்பாணம் பட்டணத்துக்கு போயிருந்த பொழுது சாயங்காலம் 6 மணிக்கு கூட்டம் தொடங்க வேண்டும். சாஸ்திரியாரும் அவருடைய இசைக்கலைஞர்கள் குழுவினர்களும் ஆற்றில் குளித்து விட்டு வரலாம் என்று போய்விட்டார்கள். அவர்கள் தங்கியிருந்த அறையில் எல்லா ஜாமானும் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இசை வாத்திய கருவிகளை வைத்து விட்டு போனார்கள். குளித்து விட்டு வேறு ஒரு சின்ன டவல் மட்டும் ஒரு துண்டை இடுப்பில் கட்டி கொண்டு அங்கிருந்து வந்தார்கள். அதிர்ச்சி காத்திருந்தது. காரணம் என்ன, ஒரு பெட்டி இல்லை, படுக்கை இல்லை, ட்ரெஸ் இல்லை, இசைக்கருவி இல்லை, யாரோ ஒரு திருடன் அத்தனையும் அள்ளி கொண்டு போய்விட்டான். என்ன செய்யலாம் என்று ஒன்றுது. எல்லோரும் அரை நிர்வாணிகளைப் போல வெறும் தவளை மட்டும் துண்டை மட்டும் இடுப்பில் கட்டி கொண்டு நிற்கிறார்கள். வேறு வழியே தெரியவில்லை. 6 மணிக்கு கூட்டத்துக்கு போக வேண்டும். எல்லாரும் புலம்பினார்கள். அப்பொழுது சாஸ்திரியார் சொன்னார், நாம் என்ன செய்வது, எல்லாம் கொள்ளை போடுச்சு. நாம் யாருக்கு வேலை செய்ய வந்தோமோ அவரை பார்த்து ஒரு ஜபம் பண்ணுவோம், ஏதாவது வழி ஆண்டவர் திறப்பார் என்று. இந்த நாளில் போல அத்தனை காசு வசதி உள்ள ஊழியர்கள் எல்லாம் அப்பொழுது தங்களையே அர்ப்பணித்து தெரு தெருவாக நடந்தவர்கள். ஒருவேளை சாப்பாடு ஆண்டவர் கொடுத்தால் சாப்பிடுவார்கள், இல்லை பட்டினியாய் கிடந்து ஊழியம் செய்தவர்கள். சொகுசாக வாழ்கிறோம் இன்றைக்கு. அப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் விதைத்த விதையின் அறுவடையை இன்றைக்கு சில சொகுசான வழியிலே அறுத்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியர்களே, கர்த்தரையே நோக்கி பார்த்த பக்தர்கள் அன்றைக்கு எல்லாவற்றிலும் ஆண்டவரிடத்திலிருந்து தான் உதவி வர வேண்டும், மாறுதல் வர வேண்டும் என்று காத்திருந்தவர்கள் முழங்கால் படியிட்டார்கள், பிரார்த்தனை செய்தார்கள். பிரார்த்தனை நடுவே அவர் ஒரு பாடலை அப்படியே அந்த நேரத்தில் பாடினார், வினை மேல் வினை வந்தாலும் பெஞ்சாதி பிள்ளை மித்ரு சத்ருவானாலும் மனையோடு கொள்ளை போனாலும் மனுஷர் எல்லாம் கைவிட்டாலும் நெஞ்சே நீ கலங்காதே, சியோன் மலையின் இரட்சகனை மறக்காதே. மனையோடு கொள்ளை போனாலும் மறவாதே, சியோன் மலையின் இரட்சகனை மறவாதே, நெஞ்சே நீ கலங்காதே. நான் நென் செய்வேன் என்று நெஞ்சே நீ கலங்காதே, சியோன் மலையின் இரட்சகனை மறவாதே. அவர் எழுதின பாடல் தான் அது. அந்த வழியே ஒரு செட்டியார் ஒருவர் குதிரை வண்டியில் யாத்திரை போய் கொண்டிருந்தார். இந்த பக்தனுடைய பக்தி பாடலுடைய துணி அவரை ஈர்த்தது. உள்ளே போன மண்டபத்துக்குள்ளே எல்லோரும் அரை நிர்வாணிகளை தவல்களை துண்டுகளை கட்டி கொண்டு முழங்கால் நின்று பிரார்த்தனை செய்து மனதுருக பாடுகிறார்கள். பிரார்த்தனை முடிவன் என்றார். என்ன விஷயம் என்றார். எல்லாரும் சொன்னார்கள், இப்படி வந்தோம் பஜனைக்காக வந்தோம், எல்லாம் திருடு போயிடுச்சே, எல்லாத்தையும் கள்ளங்க கொண்டு போயிட்டாங்க, எங்களுக்கு வேற வழி இல்லை, எங்கள் தெய்வத்தை நோக்கி நாங்கள் பிரார்த்தனை செய்தோம் ஐயா, அப்படியா போய்விட்டார். ஒரு 1/2 மணி நேரத்தில் இன்னொரு குதிரை வண்டி வந்து நின்றது. அங்கேருந்து ஒருவர் இறங்கி ஓடி வந்தார். இப்போ வந்து உங்களை பார்த்துட்டு போனார் செட்டியார் ஐயா, அவர் அனுப்பிச்சார் ஒவ்வொருவருக்கும் 6 டசன். ஒரு டசன்கிறது 12 பீஸ், 12 உருப்படி, 1/2 டசன் ட்ரெஸ் கொடுத்துருக்க. ஒவ்வொருத்தருக்கும் 6 வேட்டி 6 சட்டை கொடுத்துருக்கிறார். முதல்ல இதை போட்டுக்கிட்டு வண்டியில் ஏறி வர சொன்னார். போட்டுக்கொண்டார்கள், வண்டியில் ஏறி போனார்கள். அங்கே இந்த டவுனுக்கு போன உடனே ஒரு பெரிய கடையினுடைய சட்டரை உயர்த்தி போட்டார், கதவை திறந்து கொடுத்தார். உள்ளே போங்கள், உங்களுக்கு என்ன வேண்டும் எடுத்துக்கொள், இது என்னுடைய கடை. அது என்ன கடை, இசைக்கருவிகளை விற்பனை செய்யும் ஒரு கடை. அதில் இவர்களுக்கு தேவையான அத்தனை இசைக்கருவிகள் இருந்தது எடுத்தார்கள். ஆண்டுடைய ஊழியத்தை செய்தார்கள். வினை வரும். மித்ரு சத்ருவாவார்கள். மித்ரு என்றால் சிநேகிதன், சத்ரு என்றால் எதிரி. சிநேகிதன் சத்ருவாய் மாறுவான். மனையோடு கொள்ளை போவும், மனுஷரெல்லாம் கைவிட்டுவார்கள். ஒரு நாள் கவலைப்படாதீர்கள்.